ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்வதத்தை வந்தனித்த அடியேன் நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக நால்வர்களினாலே பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே இருந்து ஒவ்வொரு சிவஸ்தலத்தில் உள்ள சிறிய சிறிய நுண்ணிய கருத்துக்களை உங்கள் முன்னே கருத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் நடுநாட்டிலே திருநாவலூர். இதை திருமுனைப்பாடி என்றும் கூறுவார்கள். இது ஒரு அரிய திருத்தலம். இறைவனே எல்லோரும் பாடலாம், அடியார்களை பாட வேண்டும். இந்த அடியார்களை பாட வேண்டும் என்ற நோக்கத்திலே திருக்கையிலே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த திருநாவலூரிலே இசை ஞானியருக்கும் சடையனாருக்கும் அருந்தவ புதல்வராக பிறப்பித்தார். நரசிங்க முனை அரையனார் என்ற மன்னர் ஆண்ட நாடு இது நடுநாடு என்று பெயர். சோழ வளநாட்டுக்கும் தொண்டை நன்னாட்டுக்கும் இடையிலே உள்ளது. பண்டுருட்டிக்கும் மேற்கே உளுந்தூருக்கும் வடகிழக்கே உள்ள திருத்தலம். அஞ்சு நிலை ராஜகோபுரம். இங்கே விசேஷமான விழாக்கள் ஆவணியிலே உத்தரப் பெருவிழா, ஆடியிலே சுவாதி நட்சத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருவிழா இரண்டு நாட்கள் நடைபெறும். இவருடைய அவதாரம்தான் பெரிய புராணத்திற்கு ஆணிவேர். அப்பேற்பட்ட அருளாளர் பிறந்த நாடு இந்த நாடு. இந்த ஆலயத்திலே உமாதேவியார், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், கருடாழ்வார் இவர்களெல்லாம் வந்து வழிபட்ட திருத்தலம். கிரேதா யுகத்திலே மகாவிஷ்ணுவும் திரேதா யுகத்திலே சண்டிகேஸ்வரரும் தோபரா யுகத்திலே பிரம்மதேவரும் கலியுகத்திலே சுந்தரரும் வழிபட்ட திருத்தலம். தல விருட்சம் நாவல், தீர்த்தம் கருட நதி, அன்னையின் பெயர் மனோன் மணித்தாய், சுவாமியின் பெயர் திருநாவல் ஈஸ்வரர். இந்த ஆலயத்திலே மகாவிஷ்ணு வந்து வழிபட்ட காரணம் என்ன என்றால், 5,70,061 வருடம், இந்த 5,75,61 வருட காலங்களாக தேவர்களை வாட்டி வதக்கி வேதங்களையெல்லாம் மாற்றி அமைத்து எங்கே பார்த்தாலும் இரண்யாய நம இரண்யாய நம என்று சொன்ன அந்த இரணியை சம்பகாரத்துக்காக மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இத்தலத்திலே உள்ள இந்த நாவலீஸ்வரரை வழிபட்டு அருள் பெற்று அறிவு படைத்தவர்கள் மனிதர், ஆற்றல் படைத்தது சிங்கம். இந்த அறிவையும் ஆற்றலையும் கூட்டணி அமைத்து விலங்கும் இல்லாது மனிதனும் இல்லாது இரணியனை வதம் செய்ததுக்கு அருள் பெற்ற தலம் இந்த தலம். மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டவனை போரிலே தேவர்களால் வெல்ல முடியவில்லை. எல்லா தேவர்களும் சென்று திருமாலிடத்திலே முறையிட்டார்கள். மகாபலியின் துன்பத்தால் நாங்கள் வாழ முடியவில்லை, நெருப்பிலே பட்ட புழுவு போல துடிக்கிறோம், நீங்கள் தானே காக்கும் கடவுள், எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். மகாவிஷ்ணு தந்திரத்தாலே வெல்ல வேண்டும், போரிலே வெல்லக்கூடாது என்று சொல்லி கள்ள எண்ணங்கொண்டு குள்ள உருவமாக காசியப மகரிஷிக்கும் அதிதிக்கும் வயிற்றிலே குள்ள உருவத்திலே பிறந்தார். அவன் நர்மதை நதியிலே மகாபலி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் ஒரு மாபெரும் யாகம் செய்தான். அந்த யாக இடத்திற்கு குள்ள உருவத்திலே சென்றார் ஸ்ரீஹரி நாராயணன் ஆகிய மகாவிஷ்ணு. அவர் சென்ற பொழுது மகாபலி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் இவரை வரவேற்று தக்க ஆசனம் கொடுத்து, தாங்கள் வந்ததிலே அடியேன் பெருமைப்படுகிறேன், தாங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்டார். அவன் வாரி வழங்குவதிலே வல்லல். அப்பொழுது கேட்டார், அப்பா நீயும் அந்தனன் நானும் அந்தனன், நானும் உன்போலே ஒரு வேள்வி செய்ய வேண்டும், அந்த வேள்விக்கு ஒரு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டான் பாமணன். அதுக்கு மகாபலி சிரித்தான். போயும் போயும் உங்கள் காலில் 3 அடியா, உங்கள் காலே மிகவும் சிறியதாக இருக்கே,
இந்த காலில் 3 அடி மண் என்ன பத்தும் என்ற கேளுங்க நிறைய தர்றேன்னார். போதும் என்ற மனமே பொன் செய்தும் அருந்தி அதனாலே 3 அடி போதும்னார். அப்பொழுது இவர் கரக தீர்த்தத்தை எடுத்து வார்க்கப் போகிறார். அப்பொழுது அவர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார் தனியாக கூட்டு போனார். பலி வந்திருக்கிறது சாதாரணமான ஆள் இல்லை. மூ உலகை உண்டு உமிழ்ந்தவன், கோவரத்தனகிரியை கொடையாய் பிடித்தவன், காளிங்க நர்த்தனம் செய்தவன், கம்சவதம் செய்தவன், மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்காக தூது சென்றவன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாய் இருந்து 18 அக்ரோணி சேனைகளை அளித்தவன், இராவண சம்ஹாரம் செய்தவன், தச அவதாரம் எடுத்த ஸ்ரீஹரி நாராயணன் வந்திருக்கான். அவங்கிட்ட நீ வகை இல்லாமல் தானஞ்சீரேன்னு 3 அடி மண்ணுக்கு வாக்கு கொடுத்தியேன்னு கேட்டான். அதுக்கு பலி சொன்னான், இறந்தவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் அன்று, கையேந்தி இறந்தவர்களே இறந்தவர்கள். அதனாலே இத்தனை அரிய பெரிய செயலை செய்த மகாவிஷ்ணு 8 லட்சுமிக்கும் சொந்தக்காரர் என்னிடத்திலே கையேந்தி நிற்கிறார். இதை விட பெரிய வாழ்வு ஒன்று இருக்கின்றதா? நீ தடுத்தாலும் வாக்கு மாறமாட்டேன் என்று சொல்லி கரக தீர்த்தத்தை எடுத்து வார்த்தார் பலி. சுக்கிரனாகப்பட்டவன் தீர்த்தம் வரக்கூடிய துவாரத்தை ஒரு வண்டு உரு கொண்டு சென்று அடைத்தான். மகாவிஷ்ணுவாகிய வாமனன் ஒரு தர்ப்பை எடுத்து குத்தினார். அதால தான் சுக்கிரனுக்கு ஒரு கண் கிடையாது. உடனே தீர்த்தத்தை வார்த்து தந்தேன், ஆகாசவாணி பூமாதேவி அறிய, உன் காலாலே 3 அடி நிலத்தை எடுத்துக்கொள் என்றான். உடனே விஸ்வரூபம் எடுத்தார். ஆகாயம் 1 அடியும் அவனி முழு 1 அடியும் மேலே தூக்கினார். ஒரு காலை ஆகாயம் பூரா பாதம் பரவி விட்டது. விஸ்வரூப தரிசனம். காலிலே பூமி அனைத்தும் விருந்தாச்சு. பலி, இனி ஒரு கால் வைக்க எங்கே இடம்னார். என் தலையில் வையினா. அதுதான் வாக்கு தத்துவம். உடனே தலையிலே வச்சு அழுத்தி அதல பாதாளத்தில் அனுப்பிச்சிட்டார். நீ பூலோகத்திலே போய் ஆளு, அடுத்த கன்மத்திலே நீ தேவேந்திரனா வருவேன்னு வரம் கொடுத்தார் மகாவிஷ்ணு. அப்படி சுக்கிரராகப்பட்டவர் அந்த பலி சக்கரவர்த்தி கரகதீர்த்தம் படுகின்ற பொழுது தான் வண்டு உருக்கொண்டு அடைத்த பாவம் தீரும் பொட்டு இத்தலத்திலே வந்து வழிபடுகின்றான். யாருடைய யோசனை? உமாதேவியின் யோசனை. சுக்கரா, உன் வக்கிரம் நீங்க வேணும் என்று சொன்னார் திருநாவலூரிலே உள்ள நாவலீஸ்வரரை வழிபட்டு அருள் பெறு என்றார். இங்கே வந்து வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே 2 தினங்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பான விழா எடுக்கக்கூடிய திருத்தலம். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் மூவருக்கும் தனி சன்னதி உண்டு. காரணம், ஆண்டவனே எல்லோரும் பாடினார்கள், அடியார்களை பாட வேண்டும். அதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் பூலோகத்துக்கு அனுப்புகிறார். திருக்கயிலாய மலையிலே சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுதுதான் திருப்பார்கடலிலே அமிர்து கிடைந்த பொழுது அங்கே விஷம் தோன்றியது. அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு தேவர்கள் அனைவர்களும் சிவலோகம் சென்றார்கள். குறிப்பால் அறிந்த சிவபெருமான் நந்தியம் பெருமாளிடத்திலே சொல்லி அவர்கள் அனைவரையும் உள்ளே அனுப்பு என்றார். உள்ளே வந்த உடனே இந்த ஆழத்தையும் காலத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாங்கி இரண்டையும் ஒன்றாக்கி ஒரு நாவல் பழத்தைப் போலே உருட்டினார். சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வானார். அந்த விடத்தை உண்டுதான் கண்டத்தை காத்தார். அதுதான் பிரதோஷ வழிபாடு. அத்துடன் விபூதி கோவிலை தாங்கினார். எல்லோரும் 4 பிரகாரத்துக்கு வெளியே இருப்பார்கள் தேவர்களெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அணுக்கத் தொண்டர். மலர்த்தோட்டம் சென்று நந்தவனத்திலே மலர் சேகரம் செய்தார். எம்பிராட்டி உமாதேவிக்கு 2 சேடி பெண்கள், கமிழினி அனிந்திதை. இவர் அந்த 2 பெண்களை பார்த்தார். அவ்வளவுதான். நேரே வந்தார். வந்த உடனே எல்லாம் அறிந்த இறைவன், சுந்தரா நந்தவனத்திலே என்ன பார்த்தேன்னார். நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? மயில் போச்சு, குயில் போச்சு, பொன்னு வண்டு போச்சுன்னு சொல்லுவோம். குற்றத்தை ஒத்துக்கொள்வோமா?
பெரியவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். சொன்னார், சுவாமி இரண்டு பெண்கள் இருந்தார்கள் பார்த்தேன்னார். சுந்தரா, காம தகனம் பண்ணின இடத்திலே காமத்திற்கு இடமில்லை. வீடு கட்டுறப்ப பூஜை அறை தனியாக இருக்கும், டைனிங் ஹால் தனியாக இருக்கும், பெட்ரூம் தனியாக இருக்கும், சமையல் ரூம் தனியாக இருக்கும், கான்ஃபரன்ஸ் ஹால் கூடி பேசக்கூடிய கூடம் இருக்கும். அதுபோல இது தெய்வலோகம், பூஜை அறை. இங்கே காதலுக்கு இடமில்லை. அதாலே அவர்களை மனதாலே நினைத்து விட்டாய். நீ பூலோகத்தில் போய் பெறன்னு அங்கே இருந்த ஆளால சுந்தரரை இசை ஞானியருக்கும் சடையனாருக்கும் இந்த புனிதமான மண்ணிலே 9வது நூற்றாண்டிலே பிறக்க வைத்தார். இதுதான் சுந்தரரன் பிறப்பு. இதுக்காக வந்து பிறக்கிறார், அடியார்களை பாட வேண்டும். ஆண்டவனே எல்லாரும் பாடினாங்க. அடியார்கள் ஏட்டுக்கும் எழுத்துக்கும் அடங்காதவர்கள். அடியார்கள் ஆண்டவனை சரிபடுத்தலாம், அடியார்களை சரிபடுத்த முடியாது. அந்த அளவுக்கு அடியார்கள் பெருமைக்குரியவர்கள். அதனாலே இங்கே வந்து பிறந்தப்ப நரசிங்க முனை அரையனார் என்ற மன்னன் இவருடைய அழகை பார்த்து தானே சுவாதீன புத்திரனாக வளர்த்தார். தனது 12 வயதிலே மடப்பட்டுக்கும் பண்டுருட்டிக்கும் இடையிலே உள்ள ஊர் புத்தூர் என்ற ஊர். அது பின்னாளிலே மணவந்த புத்தூர் என்று வந்தது. அங்கே சடங்கவி சிவாச்சாரியாரன் புதல்வி இவருக்கு திருமணம் பேசுகின்ற பொழுது சிவபெருமானமே தடுத்து ஆட்கொள்கின்றார். அப்படி தடுத்து ஆட்கொண்டு கமலினியாராகப்பட்டவர் திருவாரூரிலே பறவையின் ஆட்சியாராகவும் அணிந்திதை என்று சொல்லப்பட்ட தேவலோக அன்னை உமாதேவியின் சேடி இங்கே ரெட்டில்ஸுக்கு பக்கத்திலே ஞாயிறு என்ற ஊரிலே வந்து ஞாயிறு கிழார் என்று சொல்லப்பட்ட வேளாளர் மரபிலே அந்த மாதம் பிறந்தார்கள். இவர் சுந்தரராகப்பட்டவர். அங்கே இருக்கின்ற பொழுதுதான், இந்த திருநாவலூரிலே இருக்கின்ற பொழுதுதான் அந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது தடுத்து ஆட்கொள்கின்றார். அப்பொழுது இவருக்கும் அவருக்கும் பாக்கு வாங்க தொடரை அடுத்த தொடரிலே சந்திக்கலாம். அப்படியெல்லாம் அந்த பெண்ணின் திருமணம் தடைபட்டு விட்டது. போன ஜென்மத்தின் தொடக்காலே இவர் பூலோகத்திலே வந்து பிறந்தார். திருவாரூர் என்ற திருத்தலத்திலே சென்று இறைவனை வழிபாடு செய்ய செல்கின்றார். திருவாரூர் கமலாலய குளமும் திருவாரூர் புற்றிடங்கொண்ட பெருமான். அங்கே தேவாசிரியன் மண்டபம் என்று ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே அடியார்கள் கூட்டங்களெல்லாம் அமர்ந்து திருக்கைலாய பெருமைகளையும் அடியார்கள் பெருமைகளையும் கருத்து பரிமாறுவது மரபு. அப்படி இருக்கின்ற பொழுது மனவணக்கம் செய்துவிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரே தியாகராஜ பெருமானை தரிசிக்கச் சென்றார். அங்கே ஒருவர் வீரன் மீண்ட நாயனார். அவர் மகா கோபக்காரர். கோபத்திலே நியாயம் இருக்கும். சிரித்து கெடுப்பவர்களோட கோபப்பட்டு திருத்துவர்கள் உயர்ந்தவர்கள். இவர் கோபப்பட்டு அவரை திருத்துறார். சென்ற பொழுது பார்த்தார் பிரன் மீண்ட நாயனார், சுந்தரனும் புறகு, சுந்தரனை தடுத்து ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகுனார். புறகு என்று சொன்னால் விளக்கப்பட்டவர்கள் என்று பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழுதார். என்னையை ஒதுக்கலாம், பரவாயில்லை. 5 கண்டத்துக்கும் ஏகநாயகன் காத்தல் அழித்தல் படைத்தல் மறைத்தல் அருளல் 5 தொழில் செய்யக்கூடியவன். படைப்பார், காப்பார், அழிப்பார், அருள்வார், மறைப்பார். இப்படி பஞ்ச கிருத்தியங்கள் பண்ணக்கூடிய பரம்பொருளை வேண்டான ஒதுக்கக்கூடிய அளவுக்கு துணிவு வந்து பேசுகின்றாரே. நான் மனவணக்கம் செய்தேனே தியாகேஷா, இது உனக்கு தெரியாதா என்று இறைஞ்சினார். உடனே வானொலி அதிர்ந்தது. சுந்தரா, அடியாரை பாடுனார். ஆண்டவனை பாடலாம், அடியாரை பாடுவது மிக மிக கடிது. அதற்காகத்தான் இவர் வருகையே. அடியார்களை பாடுவதற்கென்றே வந்தவர். உடனே அவருக்கு அடி எடுத்து கொடுக்கிறார் தியாகராஜ சுவாமி. தில்லை வாழந்தம் அடியார்கும் அடியேன். இதுதான் சிவபெருமான் கொடுத்த முதல் அடி. இதை கொண்டு அவர் வியாபாரத்தை துவக்கிறார். என்ன சொல்றார்? திரு நீல கண்டத்தி குயவனார்க்கும் அடியேன். முதலிலே பாடக்கூடிய வார்த்தையிலே திரு என்ற அடைப்பு சொல் வருகின்றது. திரு நீல கண்டத்தி குயவனார்க்கும் அடியேன். மூத்த நாயனார்னு சொன்னான் காரைக்கால் அம்மை,
கண்ணப்பன் ஐனார் அவங்கெல்லாம் மூன்றாவது நூற்றாண்டு. அவங்கள பாடலை ஏன் இவரை பாடுறார்? அதில் ஒரு பொருள் இருக்கு. ஒரு மரத்துக்கு மூன்று கிளை, ஒரு கிளை பெண் ஆசை, ஒரு கிளை பொன் ஆசை, ஒரு கிளை மண் ஆசை. இது இயல்பு. அந்த மரத்தில் மூன்று கிளை, பெண் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை. பெண் ஆசை என்பது எறும்புக்கும் உண்டு, யானைக்கும் உண்டு, ஏழைக்கும் உண்டு, தனவந்தருக்கும் உண்டு, இந்த நாட்டில் உள்ளவனுக்கும் உண்டு, வெளிநாட்டில் உள்ளவனுக்கும் உண்டு, எல்லாருக்கும் பொது அந்த பெண் ஆசை என்பது. இந்த மண் ஆசையும் பொன் ஆசையும் மனிதனை தவிர மற்ற விலங்குகளுக்கோ கிடையாது. இப்போ பசுவாகப்பட்டது, அருகம்புல் அகத்திக்கீரை வைக்கோல் சாப்பிடும். அதுக்கு முன்னே கொண்டு போய் பத்து சவரன் நகையை போட்டால் அது திரும்பி பார்க்குமா? வைக்கோல் சாப்பிட்ற பசு சவரன் 70 ரூபா விற்குது. 10 சவரன்னா 20 லட்சத்துக்கு மேலே ஆகுது. அது திரும்பி பார்க்குமா? காலில் மிதிச்சுட்டு போகும். மனிதன் விடுவானா? அதே போன்று நாய் வாந்தி பண்ணிட்டு சாப்பிடுது, பன்றி கழிவு பொருள்களை சாப்பிடுது. அதுக்கு முன்னே போய் 1000 ரூபா நோட்டை பாட்டா அது திரும்பி பார்க்குமா? மனுஷன் விடுவானா? 2 துறவிகள் சினிமா படத்துக்கு போகிறாங்க, 2வது ஆட்டம். யாருமே பாத்திரக்கூடாதுன்னு தலையிலே முக்காடு போட்டுக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் கூட்டம் கலைந்து செல்ல விட்டு வருகின்ற பொழுது வழியிலே ஒரு காசு கிடைக்குது. உடனே சுத்தானந்த பாரதி, சித்தானந்த பாரதி ரெண்டு பேர், அவர் காலை அப்படியே மிதிச்சுக்கிட்டார். சுத்தானந்தா, என் காலில் சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சு, நீ போன்ட்டார். அவர் போக விட்டு சுற்றி பார்த்தார், யாருமே இல்லை. அதை அப்படியே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார், ஜோல்லாம் பையில். வீட்டுக்கு வந்தார், எல்லாரும் தூங்கிட்டாங்க, அவருக்கு தூக்கம் வரலை. ஏன்? இந்த காசோட ஆசை. எல்லாரும் தூங்க விட்டு தனியாக எடுத்துகிட்டு போய் அப்படி ஜோல்நாப்பையிலேருந்து எடுத்து பார்க்குறார். பார்த்தா அது மன்னன் அடப்பா மூடி. இந்த மன்னன் அடப்பா மூடி துறவியை ஆட்டி படைக்குது. அப்போ இல்லறவாசிகள் என்ன பண்ணுவாங்க? அதால் பெண் ஆசையும் மண்ணாசையும் பொன்னாசையும் மூன்று கிளைகள். பெண்ணாசை மனிதனுக்கு உண்டு, ஆனால் எல்லா விலங்குகளுக்கும் உண்டு. ஆனால் மண்ணாசையும் பொன்னாசையும் மனிதர்களுக்கு மாத்திரம் உண்டு, பிற ஜீவர்களுக்கு கிடையாது. அதால தான் அவைகள் ஆசையற்று துன்பமின்றி வாழ்கின்றன. நம் ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். இங்கே பங்குனி மாதத்திலே 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலையும் உத்தரப்பெருவிழாவின் போது சூரிய ஒளி இறைவன் மீது படுவது அதிசயம். இந்த ஆலயத்திலே தான் சங்கிலி நாச்சியாரும் இசை ஞானியரும் சடையனாரும் சங்கிலி நாச்சியாரையும் பறவை நாச்சியாரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் மகனாகவும் மருமகள்களாகவும் ஏற்று வாழ்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம். இவர்களுக்கு தனி சன்னதி உண்டு. இங்கே வந்து வழிபடக்கூடியவர்களுக்கெல்லாம் அடியார்கள் பெருமை விளங்கும். மிக அற்புதமான சேத்திரம், 5 நிலைகளை கொண்ட. இங்கே ஒவ்வொரு விழாக்களும் சித்ரா பௌர்ணமியிலே 15 நாட்கள் விழா. எல்லாமே ஆடி பூரம், ஆடி சுவாதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த நட்சத்திர விழா. இதற்கு அருகாமையிலே திருவாமூர் என்பதிலே தான் அப்பர் பெருமான் திரு அவதார தலம். இந்த நடுநாட்டிலே 2 குருமகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள். ஒரு ஞானிகள் பிறக்க வேண்டுமென்றால் அந்த நாடு தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி தவத்திலே பிறந்த நாடு இந்த நாடு. அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் புராணத்தை பாடித்தருவதற்காக இறைவன் திருக்கையிலேயே இருந்து திருவாமூருக்கு அனுப்புகின்றார். அப்பொழுதுதான் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களாகச் சொல்லி 9வது நூற்றாண்டிலே 60 நாயன்மார்களை பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுதான் நமக்கு பெரிய புராணத்துக்கு கிடைத்த கரு.
இவர் இல்லை என்றால் பெரிய புராணம் இல்லை. திருத்தொண்டர் புராணம் இல்லை என்றால் நமக்கு பெரிய புராணமே கிடையாது. இந்த திருத்தொண்டர் புராணம்தான் பெரிய புராணத்துக்கு வித்து விதை. உடனே இவர் பாடி முடிக்கின்ற பொழுது 60 நாயன்மார்களை பாடுகின்றார். திருநீலகண்டத்தியால் பாணர்க்கும் அடியேன். ஏன் குயவனார்னு சொன்னார், ஏன் யாழ்ப்பாணர்னு சொன்னார்? அவர் யாழ் மீட்டு பாடக்கூடியவர். அதால் அந்த இசைக்கருவும் சேர்த்து சொல்கிறார். அதில் ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா அதே நூற்றாண்டில், 7வது நூற்றாண்டில் திருநீல நக்க நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அதால் தான் 3 பேர்கள் ஒரே பேரில் இருக்கிறதால திருநீலகண்டத்து குயவனார்னார். ஏன்னா அவர் மண்பாண்டம் செய்யக்கூடிய குலத்தொழில், அந்த குலத்தொழிலை வச்சு அவரை சொன்னார். திருநீலகண்ட நக்க நாயனார் 2வது நிறைவு செய்கின்ற பொழுது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர்க்கும் அடியேன். இதோடு எண்ணி பார்த்தீங்கன்னா 60 நாயன்மார்கள் வருவார்கள். ஒரு கணக்குக்கு 60 தான் சரியானது. 60 வினாடி 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி, 60 நாளிகை 1 நாள், தமிழ் வருடங்கள் 60, பிரபவா விபவவா என்ற 60, 60வது ஆண்டிலே மணிவிழா, சுவாமி மலைக்கு உள்ள படிக்கட்டுக்கள் 60, இப்படி எல்லாமே 60 60 60. அதனால தான் 60 நாயன்மார்களை சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடைசியில் ஒரு வரி போடுறார். அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். இதுவரையிலையும் வந்தவங்களுக்கும் வந்தனம், இனி பின்னாலேயும் வருவார்கள் அவர்களுக்கும் வந்தனம். அவர் போட்டு கொடுத்த ரோடு இது. நம்மளா புதுசாக ரோடு போட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒழுங்கான முறையிலே சொல்லி, இதை ஒழுங்கான முறையிலே கடைபிடித்தாலே நாம் உய்வு பெறலாம். அப்பொழுது தான் சொல்கிறார், இந்த 60 பேரோடு அவர் நிறைவு செய்கின்றார். அவருக்கு பின்னே ஒரு 100 ஆண்டுகள், 10வது நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம், 9வது நூற்றாண்டு 10வது நூற்றாண்டு தில்லைக்கு அருகாமையிலே திருநாரையூர், திருநாரையூர் என்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே இருந்தவர் தான் நபிநந்தி அடிகள். அவருடைய தந்தையார் ஒரு விநாயகரை பூஜை செய்வார். அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு அவசர நிமித்தம் வெளியிலே சென்று விட்டார். வெளியிலே செல்கின்ற பொழுது தன்னுடைய மகனாகிய நபிநந்தியை கூப்பிட்டார். தம்பி, நான் அப்பா வெளியூர் போகிறேன், நாளைக்கு அம்மா கொடுப்பாங்க கனிவர்க்கங்கள் பட்சணமெல்லாம். அப்பா செய்ததை போல் இன்னைக்கு பகவானுக்கு போய் செய்து நீ நிவேதனம் செய்துட்டு பள்ளியூடத்துக்கு போனார். இவர் குழந்தை உற்சாகமாக எடுத்துகிட்டு போனார். தீர்த்தமெல்லாம் வார்த்து திருமஞ்சனமெல்லாம் செய்து அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ, விபூதி, சந்தனம், குங்குமம், மற்றபடியாக வஸ்திரம், பூமாலை, அருகம்புல் எல்லாம் வச்சு கனிவர்க்கங்கள் பட்சணங்கள் எல்லாம் வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னார். பகவான் சாப்பிடலை. நான் சின்ன பையனாக இருந்து கொண்டு வைக்கின்ற காரணத்தினாலே விநாயகா நீ சாப்பிடவில்லையா? அப்பா கொடுத்தா சாப்பிடுவீங்க, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அதனாலே இதோ பாருங்க, நான் தலையை முட்டி மாண்டு போகிறேன்னு சொல்லி தலையில் இடிக்க போகிறார் கருங்கல்லில். இவர் அவரை மீது வைத்த நம்பிக்கைக்கு அவர் தும்பிக்கை உதவி அவரை தடுத்தாட்கொண்டு அனைத்தையும் புசித்தார். உடனே பார்த்தார், நம்ம வாக்குவாதம் பண்ணி உங்களை பூஜித்ததாலே காலம் தாமசமாகிவிட்டது, எனவே எனக்கு பாடத்தை நீங்களே சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டார் நம்பி ஆண்டார். நம்பி விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவர். அவரே இவருக்கு பாடம் நடத்தினால் இவருடைய அறிவு எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். உடனே பெரிய ஞானக்கடலானார். இது காட்டுத்தீ போலே எங்கும் பரவியது. அப்பொழுது 10வது நூற்றாண்டிலே ராஜராஜ சோழன் ஆட்சி செய்தான். அவன் வந்தான். தம்பி, நீ படைத்த பட்சணங்களையெல்லாம் விநாயகர் சாப்பிட்டாராமே? ஆமான்னார். நானும் கொண்டு வரேன் சாப்பிட சொன்னார். இது சோதனை இல்லையா, காரைக்கால் அம்மையாருக்கு கனி கேட்ட மாதிரி. உடனே அதை கொண்டு படைத்தார். படைத்த உடனே கடமிஞ்சி அனந்த விதம்புணர்கவளந்தனை உண்டு வளந்திடி கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே. அனைத்தையும் ஒரு கவளத்தில் எடுத்து சாப்பிட்டார். அவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அப்பொழுது நமியான் நான் நம்பி அடிகளுக்கு இறைவன்
விநாயகராகப்பட்டவர் திருமுறைகள் மறந்த இடத்தையும் திருமுறைகளின் வரலாற்றையும் சொல்லுகின்றான். உடனே ராஜராஜ சோழனாகப்பட்டவன் தனமி நம்பி அடிகளே அழைத்து கொண்டு நேரே சென்று தில்லையிலே திருமுறைகளை கேட்கிறார். இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர்தானே திருத்தொண்டர் தொகையை பாடினார், அதில் வந்த வரலாறு தானே இது. அப்பொழுது இவர்கள் சென்று கேட்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவர்கள் வராவிட்டால் நாங்கள் தரமாட்டோம் என்றார்கள். உடனே அரசன் அவர்களை விக்கிரக வடிவிலே தேர் உலா கொண்டு வந்து முன்னே நிறுத்தி எடுத்து நமக்கு திருமுறைகளை ஓதுவதற்கு வழி செய்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு நன்றியை கூறி அவராலேதான் திருமுறைகள் அனைத்தையும் அனைத்து சிவாலயங்களிலும் ஓதப்பட்டது என்ற பெருமைக்குரிய அந்த பெருந்தகையை கரங்கூப்பி வணங்கி இந்த அளவிலே திருநாவலூரின் பெருமை என்று எண்ணாதீர்கள், இதை பற்றி நாம் ஒரு 10 நாளைக்கு பேச வேண்டும், அந்த கருவி மாத்திரம் சொன்னேன், இந்த ஆலயம் சென்று வழிபட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபட்டதைப் போலே நாமும் அடியார்கள் அருளும் ஆண்டவன் அருளும் பெற்று நல்ல நலத்தோடு வாழுவோம் என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.